வணக்கம், வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்மளுடைய சேனல்ல என்னுடைய வீடியோ பதிவாகிறது. ஸோ என்னுடைய அலுவலகத்திலிருந்து முதல் முதல்ல ஷூட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஜோதிடம் சித்தாந்தத்தில் வித்தியாசமான பரிகார முறைகள் நிறையா வித்தியாசமானது நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிட்டு வந்திருக்கிறேன். இதுவரை பஞ்சபட்சி சாஸ்திரம் இதுவரை நான் பதிவிட்டது இல்லை. அது என்ன பஞ்சபட்சி சாஸ்திரம்? பஞ்சபூதத்தை பறவையாக மாற்றி வைத்து பிரபஞ்சத்தில் விளையாடக்கூடிய கலையே பஞ்சபட்சி சாஸ்திரம். ஸோ இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 காலங்கள் வரும். அதாவது நடை, ஊன், சாவு, துயில், அரசு, இந்த மாதிரி ஒரு 3 கான்செப்ட் வரும். இதில் அரசில் அரசு போகக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு காரியம் துவங்கினாலும் 100% வெற்றியை தரும். அரசில் அரசு போகும்போது, அதாவது பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு, துயில், சாவு, ஊன், நடை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதில் இந்த படுபட்சி நாளில் மட்டும் இதெல்லாம் வேலை செய்யாது. இப்போ உதாரணமாக ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படுபட்சி தினம்னு ஒன்று வரும். அப்போ அந்த படுபட்சி தினத்தில் எதை பயன்படுத்தினாலும் வெற்றி கிடைக்காது. ஸோ நல்ல நாட்களில், படுபட்சி இல்லாத நாட்களில் அரசில் அரசு போகும்போது, ஒரு நாளைக்கே பார்த்திங்கன்னா 15 நிமிஷம், 18 நிமிஷம், 10 நிமிடம், 20 நிமிடம், இந்த டைமிங்கில் தான் இந்த அரசு ஓடும். இப்போ இன்னைக்கு காலையில் ஒருத்தருக்கு அரசு போகுதுன்னு வைங்களேன், இன்றைக்கி காலையில் 6 to 6:20 வரைக்கும் அரசில் அரசு டைம் போகுதுன்னா, நாளைக்கு அதே டைம் வராது, ரேண்டமாக மாறிடும். நாளைக்கு மத்தியானம் வரும், இல்லை நாளைக்கு சாயந்தரம் வரும். அன்றைக்கி இங்கே படுபட்சி நாளாங்கிறத பார்க்கணும். இந்த அரசில் அரசு போகிற நேரத்தை பயன்படுத்தினோம்னா 100% வெற்றியை சந்திக்கலாம், சாதிக்கலாம். என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, ஜி இது மாதிரி அரசில் அரசு பயன்படுத்துகிற நேரம், இதை டெஸ்ட் பண்ணணுமே, ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படிங்கிறார். சரி, உங்களுக்கு நாளைக்கு இத்தனை மணிலேருந்து அரசில் அரசு போகிற நேரம், நீங்கள் யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி பேசுங்க, நீங்கள் எதை கேட்குறீங்களோ அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு உங்களுக்கு படுபட்சியும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அவருக்கு இத்தனைக்கு தசாபுக்தி மோசம், 7 ரச்சனி, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து எல்லா விதமான மோசமான சூழ்நிலையில் அவருக்கு ஜாதகம் போயிட்டு இருக்கு. இந்த கெட்ட நேரத்தில் நல்ல நேரமாக மாற்றக்கூடியதே பஞ்சபட்சி சாஸ்திரம். அவர் எனக்கு இவ்வளோ கெட்ட நேரம் இருக்குது, எப்படி ஜி நடக்கும்? நடக்கும், போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. கரெக்டாக மத்தியானம் 3:30 3:30 வரைக்கும் நீங்கள் பேசுங்க, நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுப்பாங்க, நீங்கள் கேட்குறதுக்கு உடனே ஆகட்டும் சரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு குடும்ப நண்பராக பழகக்கூடியவங்களுக்கு, அவங்க ஒரு பெண்மணி, அவங்க ஒரு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவர் அந்த அரசில் அரசு போன நேரத்தில் நான் குறித்து கொடுத்த நேரத்தில் ஃபோன் பண்ணி ஒரு 10 lakhs வேணும், ஹெல்ப் பண்ண முடியுமா அர்ஜெண்டாக அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே ஓகேன்னா தர்றேன், எப்போ வேணும்? இன்றைக்கே வேணும், கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ட்ட 10 lakhsக்கு செக்கை ஃபில் பண்ணி அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ட்ட கொடுத்து விட்றாங்க. இவரும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுறாரு, என்ன ஜி மாயமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, உண்மையிலேயே இது எனக்கு ரொம்ப பெரிய மிராக்கிள், அப்போ கேட்டவுடனே கிடைக்கிது, அப்போ இதை பயன்படுத்தலாமா, டெய்லி எப்போ வரும்? டெய்லி ஒரே டயத்துக்கு வராது, ஒரு நாளைக்கு ஒரு டைம் வரும், ஒரு நாள் காலையில் வந்தால் ஒரு நாள் மத்தியானம் வரும், ஒரு நாள் மத்தியானம் வந்தால் சாயந்தரம் வரும். ஆனால் இது என்ன ஒரு சிக்கல்னா, நாளைக்கு அரசு எப்போ வருங்கிறது ஸோ இன்றைக்கி பார்த்தா தான் சொல்ல முடியும், நான் கணித்து தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ அதுக்கு சாஃப்ட்வேர்லாம் வந்தாச்சு, இருந்தால் கூட அது கணிப்பதே துல்லியமான ஒரு முறை. அது காகபுஜண்டர், ரோம ரிஷி, அகத்தியர்னு ஒரு 3 முறை இருக்குது. இதில் வந்து காகபுஜண்டர் வந்து ரொம்ப அக்யூரஸனாக வரும், அதே மாதிரி அகத்தியர் ஓரளவுக்கு நல்லா வரும். அதை நம்ம கணித்து கொடுக்குறதுனால நீங்கள் முதல் நாளே தொடர்பு கொண்டு கேட்டால் மட்டும்தான் நாளைக்கு எத்தனை மணிக்கு அரசு அரசு உங்களுக்கு வரும், அதாவது உங்களுடைய பிறந்த நேரம், உங்கள் டேட்டா பற்றி டைம் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் அந்த அரசில் அரசு போகிற நேரத்தை துல்லியமாக சொல்ல முடியும். ஒரு 20 நாள் கழித்து கூட நீங்கள் கேட்டுக்கலாம். சப்போஸ் ஒரு உதாரணமாக இன்றைக்கி தேதி ஒரு 10 வச்சுக்கோங்களேன், 25ஆம் தேதி ஒருத்தரை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த 25ஆம் தேதிக்கான அரசையும் குறித்து கொடுக்க முடியும். சரி, எப்போ ஃபோன் பண்ணால் சக்ஸஸ் ஆகுங்கிறதையும் குறித்து கொடுக்க முடியும். ஸோ இதுவே பஞ்சபட்சி சாஸ்திரம். பட்சி படித்தவரை பகைத்து கொள்ளாதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது பஞ்சபூதத்தை பயன்படுத்துவது, கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அபாரமான ஒரு கலை.
இந்த கலையை பயன்படுத்தி வெற்றி கொண்டவர்கள் நிறைய உண்டு. நானும் இதை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை சாதித்திருக்கிறேன். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம். வாழ்க வளமுடன்.